ஸ்ரீ மாத்ரே நமக வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய ராசி பலன் இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தமிழ் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் மாலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் த்விதியை திதி காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி அமிர்த யோகம் மிதுன மிதுனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ராகு ரிஷபத்தில் செவ்வாய் துலாமில் கேது தனுசில் சூரியன் புதன் சுக்ரன் மகரத்தில் சனி சந்திரன் மீனத்தில் குரு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசிக்கு தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில சந்திரன் சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாரு சனி பயிற்சிக்கு தயாராகிட்டு இருக்காரு சனி இருக்கிறது த அவிட்டம் இரண்டாம் பாதத்தில் இருக்காரு இன்னும் ஒரு மேக்சிமம் போனால் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் அவர் பயிற்சி ஆகிறாரு கும்பராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்கு தசமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது சந்தோஷமா இருப்பீங்க சுகம் சுகமாக இருப்பீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் தாயாரின் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை காணும் உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய சாதகமான நாள் வருமானம் அதிகரிக்கின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் கால் முட்டி கை முட்டி இடுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் தீருவதற்குண்டான அல்லது மறைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சாதகமான நாள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கும் நாளாக இருக்கும் அதற்குண்டான முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் சேர்க்கைங்கிறது தந்தையுடன் ஒரு கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மனோதிடம் திடம் அதிகரிக்கும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் மாற்றம் ஏற்படும் உத்தியோக பிராப்தி ஏற்படும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு இது வரை கிடைக்காத ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உறவினர்களின் சந்தோஷமான சந்திப்பு நிகழக்கூடிய நாள் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமை மிகு செய்திகள் வரக்கூடிய நாளாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத ஒரு மாற்றம் ஏற்படும் அது உங்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய புகழ் மேலோங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற பண வரவு மிக்க நாள் ரிஷபராசி பாகியஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை பாகியஸ்தானத்திலேருந்து சனி பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டார் தசமஸ்தானத்துக்கு ஆகி உங்களுடைய வேலை பழுவை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கார் இன்னைக்கு உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும் மன சஞ்சலம்னா கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற பதட்டம் தான் இருக்குமே தவிர எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலை கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக உக்காந்து பிளான் பண்ணுங்கள் உங்களுடைய நேர்த்தியை பார்த்து அடுத்தவர்கள் பாராட்டும் வாய்ப்பை பெறும் வகையில் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும் தனலாபம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் அலைச்சல் மிகுந்த நாள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு தந்தையால் ஆதாயம் ஏற்படும் இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் அதாவது உங்க மாமனார் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் இப்படி எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் வாக்கு வன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு இதனால் உங்களுக்கு பெருமைகள் சேர்க்கும் வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகம் இருக்குது ஆனால் அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னைக்கு அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஸ்திர சொத்துக்கள் விஷயத்தில் இதுவரை இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு விவசாயிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மிருகசீர்ஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஸ்திர சொத்துக்கள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்குண்டான யோகம் இருக்கு குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால மனசுல தைரியத்தையும் தெம்பையும் தரக்கூடிய உற்சாகமான செய்திகள் வரக்கூடிய யோகம் இருக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது வாக்கு வன்மை அதிகரிக்கும் அதே சமயம் குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் உறவினர்களின் சேர்க்கையும் புதிய உறவுகளின் சேர்க்கையும் ஏற்படுகின்ற சாதகமான நாள் மிதுன ராசி இன்னைக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அலைச்சல் அதிகரிக்கும் பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வெளியூர் பிரயாணங்கள் இருந்ததுன்னா சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது பொருட்களின் மீது எண்ணெய் கண் கண்பார்வை இருக்கிறது தேவையில்லாத இழப்புகளை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் வெளியூர் போகும்பொழுது நடுவில் டிராவலில் யாராவது புதுசாக அதிகம் அறிமுகமான அவங்க கிட்ட அவசரப்பட்டு உங்களுடைய சுய கதையை சொல்லி பச்சாதாரத்தை தேடாதீங்க தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது பண விவகாரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும் உங்களின் வீக்னஸை வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் உளரக்கூடாது அப்படி உலறினிங்கன்னா உங்களுடைய வீக்னஸ் வெளியில் போச்சுன்னா அவங்க உங்கள் உங்கள் வீக்னஸ்ஸை வச்சு உங்களிடமிருந்து பணத்தை கறப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள் பண இழப்பு ஏற்படும் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது வீட்டிலையும் சரி வெளியிலேயும் சரி உங்கள் கோபத்தை காமிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய பேரை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இழப்புகள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு கோபத்தை வழிகாட்டிடாதீங்க அது பண இழப்பாக இருக்கலாம் அது ஆரோக்கியம் இழப்பா இழப்பாக இருக்கலாம் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான அலைச்சல்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும் வருமானத்தில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலையை சந்திரன் சனி ஏற்படுத்துருவாங்க அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது குறிப்பா நீங்கள் கடன் கொடுத்தவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது அவசரப்பட்டு அவங்களுடைய ஈகோவை டச் பண்ணிடாதீங்க ராசி ராசிநாதன் சப்தமஸ்தானாதிபதி இரண்டு பேரும் இணைந்து சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது உறவினர்களின் ச சேர்க்கையும் வாழ்க்கை துணையுடன் இனிமையான அனுபவத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுநாள் வரைக்கும் எதிரும் புதிருமா இருந்த நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் இன்னைக்கு மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது காதல் வயப்படுபவர்கள் இன்று சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இது தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி அதனால அவசரப்பட்டு உங்களுடைய சிறுபிள்ளைத்தனத்தை அவர்களிடம் காட்டி விடாதீர்கள் அதனால இழப்புகள் உங்களுக்கு தான் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்படும் நண்பர்களால் செலவுகள் ஏற்படும் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவார்கள் அதே சமயம் குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்காக கடன் வாங்கும் யோகம் இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஆனால் குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு காரணமாக சில கடன் சார்ந்த தொல்லைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது அந்த கடனை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் யாரையும் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையீட்றதுக்கு விட்டுறாதீங்க உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முன்கோபத்தினால் உங்களுடைய சமூக அந்தஸ்தை குலைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க ஆயில்லம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் செயல்பாடுகளை விமர்சித்து கிண்டல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவர்களின் மனம் வாய் சங்கடத்தை சந்திக்கும் கோ மனம் கூடும் விதமாக பேசிவிட்டு அதுக்கப்புறமா சஞ்ச சங்கடப்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அனாவசியமாக அவங்களுடைய மனசை காயப்படுத்திடாதீங்க அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படு செயல்படுவதற்குண்டான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது முடிந்தவரை அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க முயற்சி பண்ணுவது உங்கள் நிம்மதிக்கு வழிவகுக்கும் வீட்டில் இருக்கும் வயது மூத்தவர்களிடம் சற்று நிதானத்துடன் பேச பழகுவது நன்மது நன்மையை ஏற்படுத்தும் குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் சிம்ம ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சனி சந்திரன் சூரியன் ஐந்தாம் இடத்துல புதன் சுக்கரனோடு சேர்ந்திருக்காரு வியாபார ரீதியாக சில மாற்றங்கள் செய்வதற்குண்டான யோகம் இருக்குது மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் சிலருக்கு கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படியே என்ன இப்போ என்ன இருக்கோ அது அப்படியே தொட தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் அதை அனுபவிக்கும் நாளாக இருக்காது மனசில் ஒரு விதமான குழப்பம் ஏற்படுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் நாளாக இருக்கும் தலைவலி கால்வழி இடுப்பு வழின்ட்டு எல்லா விதமான பாட்சும் வலிக்கிற மாதிரி இருக்குது அதற்கு காரணம் உங்களுக்கு தூக்கமின்மை தான் ஒழுங்கான தூக்கம் இல்லாததுனால நிம்மதியான ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கு அதனால ஒழுங்கா தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிம்மதியை தேடுவதற்கு முயற்சி எடுப்பீங்க ஆனால் நிம்மதி தூக்கத்தில் தான் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற சூழ்நிலை இருக்கு அதே சமயம் குழந்தைகளால் ஏற்பட்ட சந்தோஷமான அனுபவங்கள் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் சற்று முன்கோபம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும் ஆனால் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால வார்த்தையால் வியாபாரத்தில் சில சங்கடங்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுடைய சமூக மதிப்பை மாற்றும் வார்த்தையாக இருக்கும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தலைவலி இடுப்பு வழின்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்திலையும் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான செய்திகள் வரும் நாளாக இருக்கும் உங்களுடைய பதவி உயர்வு அல்ல அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற பெருமைமிகு நாளாக இருக்கும் இழந்த வேலை மீண்டும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் கன்னி ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கையானது உங்கள் குழந்தைகளிடம் சிற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்க பேசுவீங்க குழந்தைகள் முன்கோபத்துடன் செயல்படுவார்கள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் ஆனால் அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக பேசி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு சக பணியாளர்கள் உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் உங்களின் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபார அனுகூலம் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இது வரை இருந்த தொல்லைகள் விளக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் உத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்களால செலவுகள் ஏற்படும் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்கள் கையிருப்புகளை கரைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆனால் சந்தோஷமா இருப்பீங்க சுகம் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை இல்லாத ஒரு புதிய செய்தி வருவதற்குண்டான யோகம் இருக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான யோகம் இருக்கு கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார வளர்ச்சிகள் பெருமையை சேர்க்கும் இப்படி எல்லாமே நல்ல விஷயமா உண்டான யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்குண்டான யோகமான நாளாக இருக்கும் மரியாதைகள் கூடுகின்ற சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறது மட்டும் எதிரிகளையும் வென்று அவர்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெறக்கூடிய நாளாக இருக்கும் எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படும் அதே சமயம் தந்தை ஒழியிலும் செலவுகள் ஏற்படும் ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி தான் அதனால் நீங்கள் இதுநாள் வரை இருந்து வந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அலைச்சல் மிகுந்த நாள் துலாம் ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்று கொஞ்சம் வேலையை ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி இருக்கு சனி அந்த இடத்த விட்டு நாலாம் இடத்தை விட்டு பயிற்சி பயிற்சியாகிறதுக்கு உண்டான தயார் நிலையில் இருக்காரு அதனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானத்தை சனி பார்க்க போகிறாரு லாபஸ்தானத்தை சனி பார்த்தா உங்களுக்கு சில சமயம் உங்களுடைய வார்த்தையாலேயே தேவையில்லாத அபவாத பெயரை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு நற்பெயர் இருக்கும் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இது எல்லாமே இன்னைக்கு வந்து ஸ்லைட்டாக தலை தூக்கும் நீ சொல்கிற விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது இன்னையிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பட்டும் படாமலும் இருக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது சித்திரை மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுத்து கெட்ட பெயர் வாங்கிப்பீங்க தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் செய்வதோ அல்லது புதிய வண்டி வாங்குவதற்கோ டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலர் வாங்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் அவப்பெயரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று கண்டும் காணாமல் இருப்பது நல்லது அவர்கள் செய்யும் தவறுகளை மேம்போக்காம சொல்லி காமிச்சு விட்டுட்டு விட்டுட்டு வெளியில் வர்றது நல்லது அவர்களை திருத்தனம் பேர் வழின்ட்டு அவங்க கூட நின்று அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டி பேசினா பேசினால் அவமரியாதை ஏற்படும் விசாகம் ஒன்று முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சக பணியாளர்களின் ஏட்டிக்கு போட்டியான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் குடும்ப உறவுகள் குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து மோதல்கள் ஏற்படுகின்றன விருச்சிக ராசி மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துகின்றது நன்மையை ஏற்படுத்துகின்றது சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது குடும்ப ஒற்றுமைக்கு காரணமான சில நிகழ்வுகள் நடக்கும் வாய்ப்பு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் பார்க்கும் படலம் நிச்சயிக்கும் படலம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் சமூக அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இழந்த மரியாதையும் மதி மதிப்பும் வரக்கூடிய சந்தோஷகரமான நாள் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மதிப்பு கூடக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும் இழந்த செல்வாக்கு மீண்டும் கிடைக்கும் இழந்த வியாபாரம் மீண்டும் கிடைக்கும் கோர்ட்டு கேஸின் ஏதாவது இழந்திருந்தீங்கன்னா அந்த கோர்ட்டே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்னைக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்திலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய வாய்ப்பு வருமானம் அதிகரிக்கும் இது வரை வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் மூன்று விதமான வருமானம் ஏற்படக்கூடிய சந்தோஷகரமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணமானவர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் புதிய குடும்பம் அமைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் நன்மைகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை கூடும் மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைக்கக்கூடிய சாதகமான நாள் தனுசு ராசி எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் சாதகமான நாளாக இருக்கும் வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும் வார்த்தைகளால் பெருமைகள் சேர்க்கும் ஆனால் வாக்குவாதம் நிறையா இருக்குது அதே சமயம் எதிரிகளிடம் பொழுது சற்று நிதானத்தோடு பேசுங்க அவங்கள அவமானப்படுத்துகிறா மாதிரியோ எடுத்தறிஞ்சோ பேசிடாதீங்க தேவையில்லாத அவமானத்தை அவர்களுக்கு கொடுத்து தீரா பழியை ஏற்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் இதுவரை இல்லாத சொந்த வீடு வாய்க்கும் யோகம் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் சற்று செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் குடும்பத்தில் சில தேவையற்ற விஷயங்கள் அல்லது முக்கிய விஷயங்களுக்காக வாக்குவாதத்தில் ஈடுபடும் அல்லது டிஸ்கஷன் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு அது குழந்தைகள் சம்பந்தமாகவோ திருமணம் சம்பந்தமாகவோ இருக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக இருக்கலாம் குழந்தைகளின் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அந்த சூழ்நிலைக்காகவும் இருக்கலாம் மொத்தத்தில் இன்னைக்கு குடும்பத்தில் ஆர்கியுமெண்ட் இருக்குது ஆனால் அது வளர்ச்சிக்குண்டான உண்டான ஆர்குமெண்ட் தானே தவிர உங்களை பிரிக்கும் ஆர்கியூமெண்ட் கிடையாது அதனால் நிம்மதி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்திற்குண்டான உண்டான கடன் வசூல் ஆகிறதுக்கோ கடன் கிடைப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்றனால் அதே சமயம் தந்தை வழியில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தையை பிரிந்திருப்பவர்கள் இன்று மீண்டும் அவரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்குவாதம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது உத்திராடம் முன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தலைகணம் ஏறாமல் பார்த்துக்கிறது நல்லது தந்தைக்கே நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற தலைகணம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது எதிர்பாலின நண்பர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடித்த எதிர்பாலின நண்பரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அது குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத புகைச்சலை ஏற்படுத்தும் மகர ராசி ராசியில் சந்திரன் இருக்கிறது மனசில் தைரியத்தை தரக்கூடிய வகையில் வாழ்க்கை துணையோ நண்பர்களோ உதவிகரமாக இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனோதிடம் அதிகரிக்கும் தொழில் ரீதியான முயற்சிகளில் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இதுவரை இல்லாத ஒரு தடுமாற்றம் விலகும் வாய்ப்பை ஏற்படுத்தும் நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உத்திராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய கடன் சார்ந்த தொல்லைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கோர்ட்டு லீகல் கேஸ்னு போன விஷயத்த கூட கடன் அடைக்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்து அதன் மூலமாக உங்களை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சியில் உங்கள் நண்பர்கள் ஈடுபடுவார்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடம்புல இருந்த வியாதிகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது பட் இருந்தாலும் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்னைக்கு அது பற்றிய கவலைகள் இல்லாத சந்தோஷகரமான நாள் வேலை பழு அதிகரிக்கும் நாள் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு சிறப்பான செய்தி வரும் நாளாக இருக்கும் சுய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி ஓரளவுக்கு பலிதமாகும் அதிகப்படியா அதிகப்படியான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அதிகமாக கடன் வாங்கிடாதீங்க குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் உடன் பிறந்த மூத்த சகோதரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது கும்பராசி விரயஸ்தானத்தில் சனிச்சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த தொல்லைகளை அதிகப்படுத்தும் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும் எதிரிகளுக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் அந்த நண்பர்களே உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய சமூக அந்தஸ்தை தரக்கூடிய விஷயத்தில் உதவி செய்வாங்க ஆனால் இன்றைக்கி கவலை ஜாஸ்தியாக இருக்கும் பணக்கவலை மனக்கவலை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பண வரையம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது எந்த செலவு செலவு அப்படின்னு பார்த்தா குழந்தைகளால் செலவு வீ இருக்கும் வீட்டால் செலவு வீட்டு பராமரிப்பு செலவு வண்டி வாகன செலவுன்ட்டு ஏதாவது ஒரு செலவு மேல செலவு வந்துகிட்டே இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் ஆகுது மொபைல் ஃபோன் காணாம போகிறது இந்த மாதிரி விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை தேவையில்லாத முன்கோபத்தினால் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் போக மாட்டேன்னு சொல்ல இடத்துக்கோ சொல்ல ஊருக்கோ அவங்க உங்களை கம்பல்சரியாக போக வைப்பாங்க அதனால் மனசில் உன் ஒரு விதமான முன்கோபம் பழிவாங்கும் நடவடிக்கை போ பணிவாங்கும் எண்ணம் போன்ற விஷயங்கள் ஏற்படும் அதை விடுப்பது உங்களுக்கு எதிர்கால நன்மையை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல்கள் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது எடுத்த காரியத்தில் செலவுகள் பத்து ரூபாவில் முடிய வேண்டிய விஷயம் ஆயிரம் ரூபாவில் முடியும் அதனால் கையிருப்பை மட்டும் செலவு பண்ணாமல் கடனையும் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்குது அகலக்கால வச்சுடாதீங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க புதுசாக முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எதையாவது பண்ணி கடனை அதிகப்படுத்தாமல் இருப்பது நல்லது மீன ராசி சனி சனிச்சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் இதனால் வரை இல்லாத வெற்றி செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பிருக்கு கடன் சார்ந்த தொல்லைகளை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இதுவரை இல்லாத குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்றன பூரட்டாது நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மாற்றங்கள் செய்வதற்குண்டான முயற்சிகள் எடுக்கும் நாளாக இருக்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமையான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நாளாக இருக்கும் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும் குழந்தைகளைப் பற்றிய நல்ல செய்திகள் வரும் நன்மைகள் ஏற்படும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு மூத்த சகோதரர் மொழியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்பும் இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உத்தியோகம் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த தொல்லைகள் அடங்கும் நாளாக இருக்கும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றனால் மொத்தத்துல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்றனால் சுக அதிகம் ஏற்படுகின்றனள் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்